சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஓநாய்கள் யார் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இயேசு சொல்கிறார், மத்தேயுவின் சுவிசேஷம் 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து ஒரு விசை பூமிக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க. ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்தார். இப்பொழுது சபையானது கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக தமக்கும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வாஞ்சித்து தன்னையே ஒப்பு கொடுத்தவர் மீண்டும் ஒரு விசை வரப்போகிறார். எதற்காக? சபையை கரையற்ற திரையற்ற பிழையில்லாத மகிமுள்ள சபையாய் அவருடைய சமத்திலே காணப்படுவதற்கு. சபை என்ன? விசுவாசிகள். விசுவாசிகள் கரையற்ற பிழையற்ற எல்லா சூழ்நிலையிலும் அப்படி ஆயத்தமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஏன்னா நினையாத நாளிகளே வருவார். என் ஆண்டவராக இயேசு வருகிறதற்கு முன்னாலே சொல்லப்பட்ட அடையாளங்கள் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார். என்றைக்கு வரலாம், ஆனால் என்றைக்கு வந்தாலும் நாம் அவரை சந்திக்கத்தக்கதாய் நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இதற்கு இடையிலே சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு கூட இறங்கியிருக்கிறான், சபைக்குள்ளே இறங்கியிருக்கிறான். அதனால்தான் பவுல் சொன்னார், உங்களை குறித்தும், ஊழியக்காரரே உங்களை குறித்தும், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கார். ஊழியக்காரன் எச்சரிக்கையாக இருக்கணும், சபையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்? உங்களை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படியானால் சபைக்குள்ளே ஓநாய்கள் வருமா? ஓநாய்களாலே சபையில் உள்ள ஆடுகள் பீறப்படும். யார் அந்த ஓநாய்? முதலாவது தியானிச்சோம், பிரபுக்கள், வசதி படைச்சவன், ஆடம்பரமாக வாழ்றவன் ஓநாய். அதனால ஏழை விசுவாசி அவனை பார்த்து நம்மளும் இப்படி தான் என்னன்னு சொல்லி பட்சிக்கப்படுறான். ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் ஓநாய் என்று எழுதியிருக்கிறது, ஓநாய்கள் என்று. ஏன்னா நியாயஸ்தலத்தில் கைக்கூறி கேட்கிறான். எதுக்காக வச்சாரு? நீதிமான நீதிமான் சொல்லு, குற்றவாளிய குற்றவாளின்னு சொல்லு. அப்படிதான் வச்சார். ஆனால் சத்ரு கெடுத்துட்டான், கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து நியாயாதிபதியை கைக்கூலி கேட்குற ஓநாயாக மாற்றிட்டான். சபைக்குள்ளும் ஓநாய்கள், அப்படிப்பட்ட லஞ்சம் வாங்கக்கூடிய நீதிபதிகள் உண்டு. அதே நேரத்தில் லஞ்சம் கொடுத்து கேஸில் போய் லஞ்சம் கொடுத்து தான் வாழ்க்கையை கெடுத்து கொண்ட விசுவாசிகள் உண்டு. ஓநாயினால் கெட்டானே ஓநாயும் உண்டு, ஓநாயினால் பீறப்படுகிறவள் உண்டு. அருமையான தேவஜனமே, நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? மத்தேயுவின் சுவிசேஷம் 7:15 கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். என்னவா என்னவா? அவர்கள் யார்? அவர்கள் கள்ளத்தீர்க்க தரிசிகள், ஓநாய்கள். இயேசு தான் சொல்கிறார். ஆனால் எப்படி வருவாங்க? ஆட்டுத்தோலை அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து போ வர வச்சுக்கிட்டே உள்ளே வருவான், உள்ளே வருவான். இது எதை கொள்ளையிடுறதுக்கு? ஓநாய்கள், ஆட்டுக்குட்டியை கொள்ளையிடுறதுக்கு. எங்கே? சபைக்குள்ளே வருவான். கவனிச்சிங்க, இப்போது இவன் ஒரிஜினல் தீர்க்கதரிசியா இல்லை டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள்.
இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஐயோ எத்தனையோ பேர் பட்சிக்கிற ஓநாய்கள் உலகத்தில் சுற்றி திரிகிறார்கள். அருமையான சொன்னேன், சௌரியே தீர்க்க தரிசனம் ஓடாத முடிவில் நீ என்ன செய்ய தெரியாமலே மாட்டிடுவேன். ஏன்னா கள்ள தீர்க்க தரிசிகள் ஏராளமாயிட்டாங்க. அவன் இயேசுதான் முதல்ல சொல்லுவான், ஆனா சொல்வதோ தீர்க்க தரிசனத்தை மாற்றி கள்ளத்திற்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 16வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களோ. வேதம் சொல்லு கவனிங்க, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுடைய கனியினால் அறியப்படும். அப்படின்னா கிரியை பார்க்கலாம், கிரியை பார். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த சௌரனுடைய சௌரியுடைய கிரியை கவனி. அவன் ஒரிஜினலா டூப்ளிகேட் சொல்லி அதை பற்றி பார்க்கிறான். மூணு விதத்தில் நான் சொல்லுவேன், கள்ள தீர்க்க தரிசி எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி மூணு விதத்தில் சொல்லுவேன். ஒன்று, அவன் கிரியை அசுத்தமா இருக்கும், அவன் கிரியை அசுத்தமா இருக்கும். ஆனா தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்ற மாதிரி சொல்லுவான், ஆனா வாழ்க்கையோ தவறா இருக்கும். கள்ள விசுவாச சௌரனே, ஊழியக்கார சௌரனே, விசுவாச சௌரிய சௌரனே, கவனி, நீ கள்ள தீர்க்க தரிசனத்தில் ஓடாத, நீயும் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லாத. உன் வாழ்க்கை என்ன தெரியுமா, நீ ஓனாயா உள்ள உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம். எப்படி கள்ள தீர்க்க தரிசனுடைய கிரியைகளை கமெண்ட் பண்ணிக்கலாம்னா பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். இங்கே தேவனே வேதனைப்படுறத பாருங்க, எருசலேம்ல இருக்கிற காரியங்கள், எருசலேம்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து நான் வேதனைப்படுறேன். அவங்க என்ன செய்றாங்களா, விபச்சாரம் பண்ணி வஞ்சகமா நடந்து ஜனத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்றேன், பாவம் செயலுடைய கைகளை திறப்படுத்துறான். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா, உங்க வீட்டில் தகடு வச்சிருக்குது, உங்க வீட ரெண்டு, அதாவது உங்க புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு உங்க மாமனாருக்கு தம்பி எப்படி பண்ணிட்டார், பிடிச்சு உடைய பேர் உனக்கு யார் சொன்னாப்ப, உன் இருதயத்தின் ஏவுதலை சொல்லி ஜனத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குறியே. உன் வாழ்க்கை முதல்ல யோசித்து பார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சௌரனே, சௌரிய உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். தீர்க்க தரிசனத்தை கேட்டு சுத்தி சுத்தி வர்றியே சௌரிய சௌரனே, அந்த தீர்க்க தரிசி எப்படிப்பட்டவன் யோசியா? நீ துட்டு கொடுத்தா உனக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். கர்த்தர் உன் வாழ்க்கையின் வேதனையை மாற்றுகிறார். அதாவது நல்லா கவனிச்சிங்க, கிளி ஜோசியன் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் கைரேகை காட்டினா, எவனா ஒருத்தன் கைரேகை காட்டுறான்னு வச்சுங்க, இவனுக்கு புரியும் இவன் கஷ்டப்படுறனால தான் வந்து நிற்கிறான் நம்மகிட்ட. அவன் சொல்லுவான், உங்கள் ரேகை அங்கே போகுது, இங்கே போகுது, கடக ரேகை வடக்க போகுது, மகர ரேகை தெற்க போகுது, என்னவோ சொல்லி வாழ்க்கிற பிரச்சனை. கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, கரெக்டாக சொல்கிறீங்க, நீ இப்படி செய்ய அப்படி செய்யடா பாரி. நீ கையை கொண்டு காட்டினதுக்கே காரணம் என்ன, உன்னால் பிரச்சனைக்குன்னு தானே கொண்டு காட்டினேன். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு டாக்டர் இருக்கிறான்னு வச்சுங்க, நான் பேஷண்ட்டு போகிறேன், உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு உடம்பு என்ன சார்னு கேட்குறேன். டாக்டர், சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? ஐயா முட்டாள், போனதே உடம்பு சரியில்லாமல் போனது தானே, டாக்டர்கிட்ட போனால் எவன் போவான், அவன் தானே போவான். அதே போல தீர்க்க தரிசிக்கிட்ட நான் போறேன் உனக்குள்ள இருக்க பிரச்சனை பெருசுன்னு சொல்லி கண்டுபிடிச்சான். தீர்க்க தரிசி கள்ள தீர்க்க தரிசி, அவன் இஷ்டத்துக்கு உன்னை ஏதாவது போட்டு வாங்குறான். நீ உடனே ஓ கரெக்டா சொல்றாரா, கரெக்டா சொல்றாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூட்டை குடிச்சு வந்துடுறேன். அவன் வாழ்க்கை கொஞ்சம் யோசியா, அவன் கிரிகளை கொஞ்சம் யோசியா? எருசலேமின் தீர்க்க தரிசிகளை திடுக்கிடத்தக்க காரியங்களை நான் கண்டேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து என் ஜனத்தை ஏமாத்துறாங்களே. அவங்கிட்டே போய் நிற்கிறாங்க பாருங்க, யார் தெரியுமா,
அசுத்தமாக நடக்கிறவன் விசுவாசி தான் போவான். இப்போ அவனால் இந்த சபை இடர்தே, கள்ள தீர்க்கதரிசி இந்த ஜனத்தை இடர பண்ணுறானே, கள்ள தீர்க்கதரிசி ஆகிய அந்த ஓனாள் இந்த ஜனத்தை பட்சிக்கிறானே. அருமையான தேவ ஜனமே, எங்கே ஓடுற கள்ள தீர்க்கதரிசத்துக்கு? இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 20 வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசேபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். தியத்திரா சபையின் ஊழியக்காரனை பார்த்து தேவனே கேட்கிறார், தியத்திரா சபையின் ஊழியக்காரனே, வாம் பேல எனக்கு ஒரு குறை என்னவா? ஏசபேல் என்னும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிற ஏசபேல் என்னும் ஒரு ஸ்திரீ, இவ ஒரிஜினல் தீர்க்கதரிசி இல்லை, ஆண்டவரே சொல்றாரு அவர் ஆர்டினரி லேடி, ஆனால் தன்னைத்தான் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்க தெரியல தியத்திரா சபையின் ஊழியக்காரனுக்கு. எனக்கு நிறைய சபைகள் இவர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் நம்முடைய சபையில் பேசுகிறார், இல்லைன்னா தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் சபைக்குள்ளே இருந்து காரியங்களை செய்கிறார். ஓ, இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணாமா? இப்போ இது மாதிரி தான் தீர்க்க தரிசி வர்றார், யேசபேலும் தீர்க்க தரிசி வர்றாங்க, அந்த அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று கூட்டம் போச்சு. போனால் என்ன நடக்குது? ஊழியக்காரன் விபச்சாரம் பண்ணலான்றா, அதே நேரத்தில் படைக்கப்பட்டதை புசிக்கலான்றா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலான்னு சொல்கிறா. இது என்னங்க? இது எதுனால எப்படி நடந்துச்சு? உபதேச கோளாக இருப்போம். வேதத்தின்படி விபச்சாரம் பண்ணுறது தப்பு, அதே நேரத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட்றதும் பாவம், வேதம் சொல்லு. ஆனால் இவ வந்து என்ன சொல்கிறா? உபதேசத்தை மாத்திரா பாருங்க, தீர்க்கதரிசியான தீர்க்கதரிசி விபச்சாரம் பண்ணிக்கப்பா, அது ஒன்றும் பாவலப்பா, ஊழியக்காரன் அடே அடே எப்படி இருக்கு தீர்க்கணும். இது மாதிரி நிறையா தீர்க்கத்தரிசி எழுப்பினா எல்லா ஊழியக்காரர்களும் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஐயோ, ஓனாய் அவள், ஓனாய் உன கெடுக்கிறக்குன்னு அவள் இந்த ஓனாய் கள்ள தீர்க்கதரிசி. எப்படி உபதேசத்தை மாத்திரா, அதோடு மாத்திரமல்ல இவன் நிலைமை என்னன்னு பாருங்களேன். வாசிங்க 21 வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஓஹோ, என்னவா? ஏற்கனவே வேசி மார்க்கத்தில் தான் இருக்கான், வேசித்தனம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவளுக்கு மனம் திரும்பும்படி நான் கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள தியத்திரா சபை தூதனே ஊழியக்காரனே, நீ ஒன்று வா சபைக்குள்ள வச்சுட்டியே, அவளை மனம் திரும்பறதுக்கு நான் தவணை கொடுத்துட்டு இருந்தேன், நீ உள்ள விட்டியே. எத்தனை ஊழியக்காரங்கள் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னு சொல்லி, தீர்க்கதரிசிகள் சொல்லி 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 உள்ள விடுற, அது யாரு உனக்கு தெரியுமா? அவங்க சாட்சி தெரியுமா உனக்கு? இல்ல உபதேசம் தெரியுமா? சாட்சியும் தெரியல, உபதேசமும் தெரியல. ஆனா ஏதோ சொல்லிட்டாங்க, கரெக்டா இருக்கும், வாங்க அவங்க உபயோகப்படுத்துறாங்க. அவ யார் தெரியுமா? ஓனாய், ஓனாய். யோசித்து பார், இவ ஏன் இந்த உபதேசம் உபதேசா? அவளே விசாரத்தில் இருக்கு, அவளே விசாரத்தில் இருக்கிறா, அதனால உபதேசம் தப்பா போகுது. இன்னைக்கு பட்சிக்கிற ஓநாய்களாய் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, வேற இடத்துல இருந்து ஊழியர்களும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஓநாய்கள் கள்ளத்திற்கு தரிசி. இதனால என்ன நடக்கும் பாருங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு தவணை கொடுத்தேன் திரும்பல, அதனால என்ன சொல்றாரு பாருங்க 22 வசனம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. என்ன சொல்றாரு? அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களையும் நான் உபத்திரவத்தில் தள்ளுவேன். எப்படிப்பட்டவா? தீர்க்கதரிசி, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டாள். அவள் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசினி அல்ல. விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறனால என்ன சொல்றா? ஏய், அதெல்லாம் தப்பு இல்லப்பா, அப்படி
உபதேசத்தை மாத்திராளே. அருமையான ஊழியக்காரனே, உன் சௌரியே, விசுவாச சௌரியே, சௌரிய கேள், உன்னை உபதேசத்தை மாத்திர அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி எழுமையானானா ஏத்துக்காத. அவன் ஓனாய் ஓனாய் வேதனைப்படுறங்க, வேதனைப்படுறேன். இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஓடுறதுனால ஓனாயிட்ட மாட்டிட்டாங்கன்னு புரியல. ஒன்று, அவன் கேரக்டர், அந்த கள்ள தீர்க்கதரிசி ஆகிய ஓனாயுடைய கேரக்டர் சரியில்லை. ரெண்டு, உபதேசம் தப்பா போகுது. உபதேசம் தப்பா போகுது. யோசிச்சியா? என்னைக்கா யோசிச்சியா? எனக்கு வேண்டிய தீர்க்கத்தரிசி நல்லா சொல்ற, காசை கொடுக்குற நல்லா சொல்ற, காசுக்கு ஏற்ற மாதிரி தோசை தலை, அதாவது கைகளுக்கு ஏற்ற மாதிரி தலைனை தச்சுக்கோங்க. இந்த ஊழியக்காரங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. இப்போ ஏசு என்ன சொல்கிறார் பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்வன் தான் பரலோகம் போறான், இல்லாட்டி போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்ப எங்க அந்நாளில், எங்க நியாயத்தீர்ப்பு நாளில வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் செய்தோம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அப்படின்னு சொல்லி நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்லுவாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, 23:1, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அருமையானவர்களே, என் ஆண்டவர் வேதனைப்படுதப்பா, நியாய தீர்ப்பு நாள்ல சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், போ. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஏன் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே தீர்க்க தரிசனம் சொல்லி வசனத்தை புரட்டி இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டு சௌரனே, தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லி இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியோ, தேவன் சொன்னதை சொல்றியா, வாயிஷ்டத்துக்கு சொல்றியா? அதே நேரத்தில் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஓடுறியா சௌரனே? உன் சபையில் ஊழியக்கார் வைக்கலையே கத்தர், அவர் ஒன்ன நடத்துறதுக்கு தான் வச்சிருக்காரு, அதை விட்டு விட்டு எங்கெங்கயோ தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஓடுறிய, காசை கொடுத்தா உனக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போறா. கள்ள தீர்க்க தரிசி, கள்ள தீர்க்க, நான் தீர்க்க தரிசனம் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயன் புஸ்தகம் 5:20-22, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கவனிச்சிங்களா? தீர்க்க தரிசனத்தை குறித்து அற்பமாக எண்ணாதீங்க. தீர்க்க தரிசனம் கட்டாயம் உண்டு, அதை அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த ஆள் என்ன சொல்கிறான், இது எப்படி தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லி அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து இது கரெக்டு தானா இல்லையா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு செய்யணும், சோதிச்சு பார்க்க தெரியும். இது ஒரிஜினல் தீர்க்க தரிசனமா டூப்ளிகேட் தீர்க்க தரிசனமா? நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பிரான்ச் சர்ச் ஒன்று குளித்தலன் பகுதியின் ஒரு குளித்தலில் இருக்குது, அங்கே போயிருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அங்கே ஒரு டீச்சர், ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஜோமெண்ட்டு பார்த்து சுவிசேஷம் சொல்லலாம் போனேன். அவங்க ஒரு கிறிஸ்டியன் லேடி, போன போது பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வேதனையோடு கூட அழுதாங்க. என்ன டீச்சர் அழுறீங்க, ஏன் என்ன ஆச்சு? என் மகா டெலிவரிக்கு வந்திருக்கிறா, ஆனால் அவள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பெண் குழந்தை தான் பிறக்குன்றார், டாக்டரோ சிசரியன் தான் பண்ணி ஆகணுன்றார், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்றார். எனக்கு வேதனையாக இருக்குப்பா, பெண் குழந்தை பிறக்குன்றாங்க, பிள்ளை அறுத்துருவேன்றாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட ஆள் தாங்க. அப்போ நான் சொன்னேன், டீச்சர் கவலைப்படாதீங்க,
உங்கள் பெண்ணுக்கு பையன் பிறப்பான், நார்மல் டெலிவரி இருக்கும், தைரியமாக இருக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோமன்ட்டு வந்துட்டேன். வந்த சில பல நாட்களுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சுது, நார்மல் டெலிவரி, பையன் பிறந்துட்டான். அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போனேன், போய் டீச்சர் உங்கள் பெண்ணுக்கு குழந்தை, எப்பா வாப்பா வா, நீ சொன்ன மாதிரியே பையன் பிறந்துட்டான், நீ சொன்ன மாதிரியே சிசரியனில் நார்மல் டெலிவரி, ஐயோ நீ நல்ல ஊழியக்காரன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. நான் என்னமோ சரி ஏதோ ஒன்று செய்வாங்க போருக்குன்னு போயிட்டேன் நினச்சேன். வரும்போது ஒரு இந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, எப்பா எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி இவங்களுக்கும் சொல்லுப்பா. ஐயோ டீச்சர் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லலை டீச்சர். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் சொன்ன தீர்க்கதரிசனம் நினச்சிட்டு இவங்களையும் கூப்பிட்டு வந்து, எப்பா எனக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுப்பா. நான் சொன்னேன் மன்னிச்சுங்க டீச்சர், நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசனம் சொல்லலை. நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருந்தீங்க, உங்களுடைய வேதனைக்கு மாற்றுவதலா விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொன்னேன். ஊழியக்காருடைய வார்த்தைகளை நிலவரப்படுத்துகிற கர்த்தர் என் வார்த்தையை நிலவரப்படுத்தினார். நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், நான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருந்தேனப்பா, சொல்லி வச்சிருந்தேனப்பா. நாங்கள் நான் சொல்லிட்டு நான் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க சூழ்நிலையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சூழ்ச்சி சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நான் என்ன நினைக்கிறேன் பாருங்கள், இப்போ என்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க, நம்ம தீர்க்கதரிசி ஆகிட்டுண்ட. இப்போ வர்றவனுக்கு போகிறவனெலாம் நான் என்னால் சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து ஜோம் பண்ணுறான், ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க. சவர்னே நீ வேதனையில் இருக்கிறத நான் அறிந்திருக்கேன். கரெக்டாக சொல்கிறீங்க ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே நீங்கள் எப்படிலாம் எங்கள் சவர்னுக்கு வெளிப்படுத்தினார் அவர்? நீ தான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும்ல, முட்டி போட்டது எதுக்கு, உன் வேதனை தான் எனக்கு தெரியும்ல. இருக்கிற பேர் இதை நாலு தடவை சொல்லிட்டேன்னா தீர்க்க தரிசி எம்னா எதுலாம் போட்டலாம், எல்லா அதெல்லாம் போடலாம். தீர்க்க தரிசன வரத்தை உடையவர் அற்புதராஜ். ஐயோ வேணாம்ப்பா, நான் கள்ள தீர்க்க தரிசியாக இருக்க விரும்பலப்பா, நான் இருக்கவே இல்லை. சவர்னே சவரியே, உன் வாழ்க்கையில் கள்ள தீர்க்க தரிசி உன ஏமாத்துறான், ஏமாத்துறான், அதில் போய் சிக்கிறியே, அவங்ககிட்ட போய் ஓனாகிட்ட மாட்டியே, ஓனாகிட்ட மாட்டியே. நீயும் சொல்லாத, ஜாக்கிரத ஜாக்கிரத. தீர்க்க தரிசனத்தை வச்சு ஏமாத்தி ஜனங்களை வஞ்சிக்கலான்னு பார்க்குறியா, இல்லை பணத்தை பிடுங்கலான்னு பார்க்குறியா? வேதம் சொல்லுது, வாசிங்க உபாகமம் 18:21. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லுவாயாகில். ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இந்த மனுஷன் வந்திருக்கிறேன், இது தேவன் சொன்னதுதானா இல்லை எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு நீ சொல்லுவாயானால். கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஒருத்தன் இப்படி வந்திருக்கிறேன், நீங்கள் தான் சொல்கிறீங்களா இல்லை யார் சொல்கிறது, எனக்கு இவர் தான் மாம்சத்தில் சொல்கிறாரா புரியலையே அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 22:1. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவருக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓ என்ன சொல்றாரு, அவன் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறலன்னு வச்சுக்க, அவன் டூப்ளிகேட், அவனுக்கு பயப்படாத, அவன் டூப்ளிகேட் அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்ப நான் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஆவியின் ஏவுதலால் தான் சொல்லணும், இதுதான் ஒரிஜினல் தீர்க்க தரிசனம். ஆவியின் ஏவுதலால் சொல்லப்படுறதான் தீர்க்க தரிசனம். ஆனா இவன் மாம்சத்தில் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு 4-5 அடிப்போம், 5 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, 5 தீர்க்க தரிசனம் சும்மா சொல்றேன். 1, 2, 3, 4 நல்லா தான் இருக்கு, நிறைவேறிச்சு, 1 நிறைவேறல. இவன் யாருன்றீங்க, டூப்ளிகேட் டூப்ளிகேட். தீர்க்க தரிசி அது சொல்லி நடக்கலன்னா அவன் கள்ள தீர்க்க தரிசி. புரியுதா? மூணு பேர் இருக்கிறாங்க, 1 கிரியையில் மோசமாக இருப்பான் கள்ள தீர்க்க தரிசி, 2 உபதேசத்தை மாற்றி சொல்லுவான், 3வது என்னவா அவன் நடக்காத ஒன்று சொல்லிடுறான். தீர்க்க தரிசி சொன்னது நடக்கலன்னா அவன் கள்ள தீர்க்க தரிசி. எத்தனை தடவை ஏமாந்துருக்கிறேன். சில சொல்லுவாங்க 4 நடந்துச்சுல, 1 கத்தர் எப்படியோ மாற்றி சொல்லிட்டேன். கத்தர் எப்படி மாற்றுவார், கத்தர் எப்படிப்பா மாற்றுவார்? ஆவின் ஏவுதலாக தானே சொன்னேன்,
அது எப்படி மாற்றுவார்? நாலு சொன்னவர் அஞ்சாவது சொல்ல தெரியாது அவருக்கு. இவன் அசம்ஷன் எல்லாம் தன்னுடைய எண்ணத்தெல்லாம் சொல்லி உள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லி தன்னை மாற்றிக்கிட்டான் போ. இதை கேட்டுக்கொண்டு சோர்னே தீர்க்க தரிசனம் நான் என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க வாசிங்க ரோமர்கள் நிறுவம் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும்னு பாருங்க. ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். தீர்க்க தரிசனம் தப்பல்ல, தீர்க்க தரிசியும் தவறல்ல. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்றோம் என்ன சொல்லணுமா? நாம் விசுவாசிக்கிற விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி, அப்படின்னா வேதத்துக்கு ஏற்றபடி ஒருத்தன் சொல்வான்னா அவன் தான் ஒரிஜினல். வேதத்துக்கு மாறா தன்னுடைய எண்ணத்தையோ உனக்கு ஆசைத்தையோ சொல்வான் அவன் டூப்ளிகேட், கள்ளத்திற்கு தரிசி, கள்ளத்திற்கு தரிசி. புரியுதா? ஓடியே உனக்கு ஏதோ சொல்லி தருவாங்கன்னு வசனம் சொல்லி கொடுப்பான், அவன் தான் ஒரிஜினல் தீர்க்க தரிசி. உன் சபையில் ஊழியக்காரர் வச்சிருக்காரு, யார் வசனத்தை சொல்லி கொடுக்கிறவர், அவர் ஒரிஜினல் தீர்க்க தரிசி. யாருகிட்ட விசுவாசிக்கிட்ட போய் கேட்கிற, யாரோ ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கேட்கிற வசனம் சொல்றாங்க, ஒரிஜினல் தீர்க்க தரிசி. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லணும்பா. இதை விட்டுட்டு உன் மனசுல அவன் மனசுல உள்ளதான் சொல்லி தர்றான், கள்ளத்திற்கு தரிசி. அவன் கிரியைப்பார் ஒரிஜினல் தீர்க்க தரிசி என்ன சொல்வான்னு போடுறது விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லணும். அதே மாதிரி என்ன செய்யணும்? வாசிங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23:22 அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். இவன் தான் ஒரிஜினல் தீர்க்க தரிசி. இப்போ 14:14 வந்தீங்கன்னா டூப்ளிகேட் தீர்க்க தரிசி எப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவார். ஆனால் சொல்லிட்டு ஆனால் அவங்க என்னிடத்தில் நிலைச்சிருந்தா என் வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை என் பக்கம் திருப்பாங்க. இவன் தான் ஒரிஜினல். அப்படியானா ஒரிஜினல் தீர்க்க தரிசி யார் தெரியுமா? வேத பிரமாணத்தின் படி சொல்லி தேவன் பக்கம் யார் திருப்புறாங்களோ, ஜனத்தை திருப்புறாங்களோ அவன் தான் ஒரிஜினல். ஆனால் இஷ்டத்துக்கு உனக்கு விருப்பத்துக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி வாண்ட காசை கொள்ள அடிக்கிறான் பார், கள்ள தீர்க்க தரிசி. ஓனாய் நீ ஓனாயிட்ட போகாத, நீ மாட்டிட்ட, நீ ஓனாய மாறாத, கள்ள தீர்க்க தரிசியா மாறாத. கேட்டுக்கொண்டிருக்க சவர்னே ஒப்பு கொடுப்போமா? வேணாம் ஆண்டவரே வேணாம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு பின்னால போய் நான் மாட்டிடக்கூடாது, ஓனாயிட்ட போய் மாட்டிடக்கூடாது, ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர்ற ஓனாயிட்ட மாட்டிடக்கூடாது. என்ன ஒப்பு கொடுக்கிறான்? அதே போல் நானும் கள்ளத்திற்கு தரிசியா மாறக்கூடாது. கள்ளத்திற்கு தரிசியம் மூணு விதத்தில் கண்டுபிடிக்கிறான். ஒன்று அவன் சாட்சி இல்லாம வித்தியாசமா வாழ்வான், ரெண்டாவது உபதேசம் தப்பா போயிடும், மூன்றாவதாக அவன் சொன்னது நடக்காது. ஏதோ ஒன்று நடக்காதுன்னா அவன் கள்ளத்திற்கு தரிசி. ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே கள்ளத்திற்கு தரிசிங்கிற ஓனாயிட்டு நானும் சிக்கக்கூடாது, நானும் ஓனாயாய் மாறி தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி அலையக்கூடாது. என்ன ஒப்பு கொடுக்குறேன்? சோமலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை இறக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், அவர்கள் ஆண்டவரே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறோம் ஓநாய்கள் என்பதை புரிந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு விலகி இருக்க அதில் சிக்குண்டு போகாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள கத்தர் எங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கும் உதவிச்சுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.